வணக்கம் அன்புடன் லிண்டா கோபி. இந்த வீடியோவில் சென்னையில் வள்ளுவர் ஓட்டம் முன்னாலே ரஜினி ரசிகர்கள் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்ற முடிவினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறவழி போராட்டம் நடத்துகிறார்கள். வள்ளுவர் ஓட்டத்தில் காலை 7 மணி 9 மணி முதல் ரஜினி ரசிகர்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பஸ்கள் வேன்கள் கார்கள் லாரி போன்றவற்றில் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாத்தலைவாவா ஆட்சி மாற்ற வேண்டும், அரசியல் மாற்ற வேண்டும், இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை, வருங்கால முதலமைச்சரை வருக, சுமார் 10 மணி அளவில் தொடங்கி எல்லோரும் அமர்ந்து கோஷம் எழுப்பினார்கள். ரஜினி ரசிகர்கள் சற்று சிந்திக்க வேண்டும், ரஜினி உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், அவர் தெளிவாக கூறிவிட்டார். அரசியலுக்கு வரப்போவதில்லை, தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை சொல்லி கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டது. அவரை ஒரு சாமியார் வந்து சந்தித்து இருக்கிறார், அறிவுரைகளை ரஜினிக்கு வழங்கியிருக்கிறார். ரஜினியை பொறுத்தவரையில் பொறுமை நிதானம் அமைதி கடைபிடிப்பவர், ஒரு ஆன்மீகவாதி, பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர். அவர் 1996 ஒரு அறிக்கை வெளியிட்டார், அவர் கணக்கு ஆண்டவன் இட்ட கணக்கு, சற்று என்ன நடக்கப் போகுது பாருங்கள். அவர் சொல்லியிருக்கார், ரசிகராயே உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம், அதை அடுத்துத்தான் எல்லாம், இப்படி இதுவரை யாரும் சொன்னதில்லை, அவர் வழி தனி வழி, அரசியல் என்பது சாக்கடை, அதில் பயங்கரமான விமர்சனங்கள் வரும், உங்கள் தலைவருக்கு அது தேவை தானா? 70 வயதிலே யாரும் சினிமா உலகில் புகழ் உச்சியில் இல்லை, அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. வயதானவர்கள் நோய் இருப்பவர்கள் கொரோனாவால் பாதிக்க 100% வாய்ப்புள்ளது என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அவருக்கு மன அழுத்தமும் ஏற்பட்டுள்ளது. அவர் சினிமாவில் பெரிய அளவில் வர வேண்டும் என நினைத்தார், அது நடந்தும் விட்டது. அவர் வாழ்நாள் சாதனையாளர், ரசிகர் மனதில் என்றும் நீங்கள் இடம் பெற்றுள்ளார். யாரும் எடுத்த முடிவில் மாற்றம் இல்லாமல் ஏற்படுவது யாரும் எடுத்த முடிவில் மாற்றம் ஏற்படுவது மனித இயல்பு. அவருக்கு நீங்கள் செய்யும் பெரிய காரியம், அவர் அமைதியுடன் இருக்க விடுங்கள், அவருக்கு தேவை அமைதி. ரசிகர்களை உங்கள் தலைவர் உங்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒன்று உங்களுக்காக செய்வார், மக்களுக்கும் செய்வார். சூப்பர் ஸ்டார் அவர்களே, உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் அன்புக்கு அடிமை, உங்களையும் அவர்களையும் பிரிக்க முடியாது. நீங்கள் வெளியே வர வேண்டாம், 1996 என்ன சொன்னீர்கள் அதை செய்யுங்கள். இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது, மக்களுக்கு ரசிகர்களுக்கு உதவி செய்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உள்ளன. பெரியார் சமூக சீர்திருத்தவாதி, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை ஆனால் மக்களுக்காக தொண்டுகளை செய்தார், ஆளுங்கட்சியினை நேரடியாக விமர்சனம் செய்தார். காந்திஜி நம் நாட்டு சுதந்திரத்துக்காக அடும் பாடுபட்டார், அவர் எந்த பதவியும் ஏற்கவில்லை, மக்கள் தொண்டை பிரதானமாக செய்தார். எம்ஜிஆர் அவர் ஆஸ்பத்திரி இருந்து படுத்துக்கொண்டே ஜெயித்தார். அதனால் தெளிவான ஒரு முடிவை நேரடியாக ரசிகர்களுக்கு மக்களிடம் சொல்லி விடுங்கள். ரசிகர்கள் மக்களுக்காக ஏதாவது பணியை துவங்குங்கள். வெளிநாட்டில் நடப்பது போல் டிவியில் பிரச்சாரம் செய்யலாம், எத்தனையோ வழிமுறை இந்த விஞ்ஞான உலகில் உள்ளது. மெரினா பீச்சில் வாட்ஸ்அப் மூலம் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஜல்லிக்கட்டில் நாம் ஜெயிக்கவில்லையா? சுவர் இருந்தால் தான் சித்திர வடமணி, உங்களால் முக்கியம், எதிர்காலத்தில் பணியாற்றலாம், இப்போது இல்லை என்றால் எப்போது இல்லை என்று யார் சொன்னது? நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என்னை வாழ வைத்த ரசிக தமிழர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், உங்கள் உடல் நலம் பெற்று 100 வயது வரை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி அன்புடன் லிண்டா கோபி. கையை ரெடியாக வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.